எங்க வழி தனி வழி. வனத்துறைக்கு தெரியாமல் காட்டுக்குள் அமைக்கப்பட்ட 4 கிலோமீட்டர் சாலை திடீரென இன்ஸ்பெக்ஷன் செய்த அதிகாரிகளால் கோத்தகிரி முழுவதும் பரபரப்பான சூழல் ஏற்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி பகுதிக்கு அருகே மேடநாடு வனச்சாலை அமைந்துள்ளது. இந்த பகுதியில் உள்ள காப்பு காட்டை ஒட்டி சிவகுமார் என்பவருக்கு சொந்தமான 100 ஏக்கர் பரப்பளவில் எஸ்டேட் ஒன்று இருக்கின்றது. இந்த காப்பு காடு வழியாக எஸ்டேட்டுக்கு செல்வதற்காக ஆங்கிலேயர் காலத்திலிருந்தே ஒத்தையடி பாதை இருந்து வந்துள்ளது. இந்நிலையில் காப்பு காடு பகுதியிலிருந்து எஸ்டேட் வழியாக எந்த அனுமதியும் இன்றி சாலை விரிவாக்கம் பணி நடைபெற்றுள்ளது. அந்த எஸ்டேட்டின் உரிமையாளர் சிவகுமார் வனத்துறையிடம் எந்த அனுமதியும் பெறாமல் எஸ்டேட்டுக்கு செல்லும் வழியில் சுமார் 4 கிலோமீட்டர் தூரத்திற்கு சாலை அமைத்துள்ளதாக மாவட்ட வனத்துறையிடம் பல்வேறு புகார்கள் எழுந்து வந்துள்ளன. இதையடுத்து கடந்த 13ஆம் தேதியன்று சம்பவ இடத்திற்கு சென்ற வனத்துறையினர் அங்கு நடைபெற்று கொண்டிருந்த சாலை பணிகளை தடுத்து நிறுத்தியுள்ளனர். அதுமட்டுமின்றி அங்கு பணிக்கு பயன்படுத்தப்பட்ட பதிவு எண் பெறாத பொக்லைன் மற்றும் ரோட் ரோலர் ஆகிய இயந்திரங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. இதற்கிடையில் காப்புக்காடு பகுதியில் குறிப்பிட்ட சில இடங்களை ஆய்வு செய்த மாவட்ட வன அலுவலர் கௌதம் தலைமையிலான குழு வனப்பகுதியில் அத்துமீறி சாலை அமைத்த குற்றத்திற்காக எஸ்டேட் மேலாளர் பாலகிருஷ்ணன், டிரைவர்கள் உமர் ஃபரூக் மற்றும் பங்கஜ்குமார் ஆகியோர் மீது வழக்கு பதிவு செய்துள்ளது. இதுகுறித்து நீலகிரி வன அலுவலர் கௌதம் கூறும்போது, கோத்தகிரி மேடநாடு பகுதியில் பட்டா நிலத்தை சமன்படுத்துவதாக அளிக்கப்பட்ட விண்ணப்பத்தை ஆய்வு செய்து வருவாய்த்துறையினர் 20 நாட்களுக்கு அனுமதி அளித்தனர். ஆனால் அனுமதி அளிக்கப்பட்ட இடத்தில் பணி செய்யாமல் வனத்துறைக்கு சொந்தமான இடத்தில் சாலை அமைத்ததால் அந்த அனுமதி ரத்து செய்யப்பட்டுள்ளது. அதுமட்டுமின்றி அந்த எஸ்டேட் உரிமையாளர் சிவகுமார் மீது கடந்த வாரத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்ட நிலையில் இந்த சம்பவம் நடைபெற்ற போது கோத்தகிரி வனச்சரகராக பணியில் இருந்த சிவா மற்றும் வனவர் தனப்பால் ஆகியோரை பணியிடமாற்றம் செய்து நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அதே சமயம் வனப்பகுதியில் 4 கிலோமீட்டர் தூரத்திற்கு சாலை அமைக்கப்பட்ட சம்பவம் கோத்தகிரியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.